வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நாம் சென்னாக்குன்னி கருவாடை வச்சு சென்னாக்குன்னி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு சென்னாக்குன்னி ஒரு ரெண்டு பிடி சென்னாக்குன்னி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்னாக்குன்னியில் மண் இருக்கும், ஆனால் இந்த சென்னாக்குன்னியில் அவ்வளோ மண் இல்லை. மண் இல்லாத சென்னாக்குன்னியாக வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு வாணலில் நல்லா இதை வந்து வறுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது அதில் தேவையில்லாத கால்கள், அந்த சென்னாக்குன்னியோட கால்கள் தேவையில்லாத முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்க்கணும், கல் மண்ணு இல்லாமல். ஆனால் இந்த சென்னாக்குன்னி சுத்தமாகவே எனக்கு கிடச்சிது. இப்போது இதனால் வறுக்கும்போது இதில் நம்ம தேவையில்லாத அந்த மண்ணுக்குன்னு ஏதாச்சும் இருந்தாலும், இது மண் இல்லாமல் சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதனுடைய கால்கள் எல்லா பகுதியும் அதில் நம்ம வறுக்கும்போது அந்த சூட்டில் விழுந்துடும். விழுந்தவுடனே இதில் வந்து நம்ம மறுபடியும் இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை வச்சுட்டு இந்த சூட்டிலே தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா அலசி எடுக்கணும். மண் சப்போஸ் லைட்டாக இருந்தாலும் இந்த மண் வந்து அதில் வந்து உதிர்ந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துன்ருக்கோம். இப்போ வறுக்கும் போதே நான் ஒரு பக்கத்தை விளக்கி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் மண், அதில் இருந்த அந்த கால் பகுதி இப்போது மண் இருக்கும், லைட்டாக இருக்குது, அதுவும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதனால் வறுத்தோடனே நம்ம இந்த வானல்லையே நான் ஒரு சொம்பு தண்ணியை பிடிச்சி தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். இது தண்ணி ஊற்றும்போது இது நல்லா வந்து அடியில் வந்து இது மறுபடியும் இந்த தேவையில்லாத நின்றுடும். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு மறுபடியும் நிறைய தண்ணி மறுபடியும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணியை ஊற்றி இது நல்லா அலசி கொஞ்சம் அரிசிலாம் அரிக்கிற மாதிரி அரித்து எடுத்துக்கணும். அரித்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கடை வேணும்னா உங்கள்கிட்ட தேவையில்லாத டீ ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் போட்டு கடைசி, ஆனால் இதை ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு அடியில் மண் இருந்தால் அதை ஊற்றிட்டு மேலோட்டம் இதை அரித்து அரித்து ஃபில்டரெலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்னாகுன்னி தொக்கு செய்ய நான் ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமும் ரெண்டு பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் பூண்டை தட்டியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரெண்டு கொத்து, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வானலில் வச்சுட்டு அந்த வானல் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகும் சீரகமும் சேர்த்து பொரிய விடலாம். இப்போ கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. சீரகம் சேர்த்து சீரகமும் கடுகும் நல்லா பொரிய விடுவோம். அது கடுகு சீரகம் பொரிஞ்சவொன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கூட கருவேப்பிலை, உரித்து வச்சுருக்க பூண்டு, பூண்டு வேணுன்னாலும் சிலர் தட்டி சேர்த்துக்கலாம், முழு பூண்டாக வேணான்னா. இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை பொரிய நல்லா சிவக்க வறுத்து எடுப்போம். பாருங்கள் பூண்டு கருவேப்பிலை வெங்காயத்தை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சென்னாகுன்னியை நம்ம வெங்காயத்தோட வேறு காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இது மூணும் சேர்ந்து தொக்கு மாதிரி பண்ணி அதுலேயும் இந்த சென்னாகுன்னியை நம்ம தொக்கும் பண்ணலாம், பொரியல் தொக்கு மாதிரியும் பண்ணலாம், இட்லி பொடி வகையும் பண்ணலாம். இப்போ நம்ம இதை தொக்குக்கு நல்லா இந்த வெங்காய பூண்டு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா சிவக்க பொரித்து எடுக்கலாம். நல்லா கொஞ்சம் இந்த சென்னாக்குன்னி முன்னாடிலாம் பச்சையாகவே கிடைக்கும். இந்த இளம் பிங்க் நிறத்தில் இருக்கும். அதை இன்னும் அப்படியே அரிசி மாதிரி குச்சி குச்சாக இருக்கும். அதை நல்லா அலசிட்டு நம்ம காய்கறிகளோடு போட்டும் செய்யலாம். இப்போ இதை குழம்பும் செய்யலாம். இப்போ இது மாதிரி வதக்கிட்டு இதில் கொஞ்சம் புளி வேறு காய்கறிகள் சேர்த்து குழம்பும் செஞ்சுக்கலாம். இப்போது நல்லா பாருங்கள் வெங்காயம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிடுச்சு. நம்ம பொரியல்னால் இது முன்னாடி ஸ்டேஜே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுனால வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தொக்கை வந்து நம்ம ரைஸில் டைரெக்டாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம இது நல்லா திக்காக விரட்டி கொண்டு வராமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியாகவே வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். பாருங்கள் தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். சென்னாகுனியில் சில இது சென்னாகுனியில் உப்பு இல்லை. ஆனாலும் நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு மீதி இப்போ சேர்க்குற உப்பு இல்லாமல் மீதி தேவைப்பட்ட உப்பை வந்து நம்ம கடைசி ஸ்டேஜில் சேர்த்து கலரி எடுத்துப்போம்.
தக்காளி நல்லா குழைய வதக்கலாம். அதுக்காக நம்ம உப்பு வதங்கிறதுக்கான உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி நம்ம மூடி வச்சு இதை நல்லா வதக்க விடுவோம். பாருங்கள், தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வதக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி போடும்போது, உடனே கட் பண்ணி போடும்போது அது வதங்கிறதுக்கே லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியை. இப்போது தக்காளி நல்லா வதங்கும் போது கூட நான் நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்குவோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்குவோம். இருந்தாலும் இது வந்து நம்ம வந்து அந்த தட்டை போட்டு மூடியே வதக்குவோம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். இதை நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அதை அப்படியே அதை வதங்க விடுவோம். கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு வதங்க விடுவோம். தட்டு போட்டு மூடிட்டேன். இப்போ தட்டை திறந்துட்டு நம்ம கலரி விடுவோம். நான் இதுக்கு காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எதிலே மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள்னா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கோபுரமாக சேர்த்துருக்கேன். நான் கடைசியாக இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு தேவையான அளவு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் இந்த மிளகாய்த்தூளை வதக்கி மசாலாவை வதக்கிடுவோம். வதக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிளகாய்த்தூள் மசாலா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைப்போம். அப்போ நல்லா இந்த ஸ்டேஜிலே மிளகாத்தூள் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு தொக்குக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த கிரேவி வந்து நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் மசாலாவோட நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விடுவோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக சுண்டி வந்து மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க நம்ம சென்னாக்குண்ணியை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து பிழிஞ்சி இதில் போட்டு கலந்து விடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் பிழிஞ்சி எடுத்துட்டு, இல்லை நீங்கள் ஃபில்ட்ருலே போட்டு வடிகட்டி வச்சுருந்துட்டோம், இதை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போது இந்த மசாலாவோட கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து சில சென்னாகுண்ணியில் உப்பு லைட்டாக இருக்கும், இதில் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய போட்டிருக்க அந்த உப்புக்கும் இப்போ நம்ம கலந்து விட்ட பிறகு நமக்கு உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கலந்துக்குவோம். இப்போ முதல்ல ஈவனாக இந்த மசாலாவோட இந்த சென்னாகுண்ணியை ஃபுல்லாக கலந்து விடலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ கலந்துட்டோம். நான்வெஜ்ஜு கருவாடு பிரியர்களுக்கு இது ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு தொக்கு. இதை நம்ம செஞ்சு வச்சு ஏர்டைட் டப்பாவில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு மூணு நாலு நாளுக்கு மேலே இதை சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அவசரமாக நம்ம சாப்பாடு கட்டிட்டு போகும்போதே இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு நமக்கு பிடிக்காத சாப்பாடு வாய்க்கு பிடிக்கலைனாலும் இந்த சென்னாக்குண்ணி தொக்கு நமக்கு சாப்பாடு வந்து நல்லா பிடிக்க செய்யும். சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், தேவையாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய்க்கும் நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் தண்ணியை ஊற்றி அந்த மசாலாவோட சேர்த்து இது நல்லா குக் ஆகிறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட இளைஞ்சி இந்த சென்னாக்குண்ணியும் நல்லா அதில் உப்பு காரம் எல்லாம் ஏறட்டும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விடலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் பிசைஞ்சிக்கணுன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். சைடிஷ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்றோன்னா உப்பு கொஞ்சம் குறைச்சலாகவே வச்சுக்கலாம். நான் இப்போ இதை சைடிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறதுனால, சாம்பார் ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதுனால இதில் நான் உப்பு கம்மியாகவே நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக இதில் ரைஸில் போட்டு சேர்க்கறதா இருந்தால் உப்பு தூக்கலாக சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு இதுக்கு நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக
கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு காரம் இதுவே நல்லா ஃபுல்லாக இந்த காரமே போதும்னா நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து என் சுற்றி எண்ணெய் ஊற்றி கலரிட்டு இறக்கிடலாம். நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டு இதை இறக்கிடுறேன். இந்த இந்த சென்னாக்குண்ணி தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அம்மாவின் கிச்சனில் உள்ள எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் சென்னாக்குண்ணி கருணைக்கிழங்கு போட்டும் நம்ம தொக்கு செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கண்ணுக்கு விருந்தும் நம்ம நாவுக்கு சுவையும் கொடுக்குற சென்னாகுண்ணி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.